நீங்க இந்த ஜெயிலுக்கு புதுசா? ஆமா ஆமா. என்ன குத்தம் பண்ணிட்டு நீங்க ஜெயிலுக்கு வந்தீங்க? வரதராசங்கரோட கொலை பண்ண முயற்சி பண்ண புடிச்சு உள்ள போட்டாங்க. நீங்க என்ன? இந்த வரதராஜனை காப்பாத்த போனே என்ன புடிச்சு ஜெயில போட்டாங்க. நீங்க? அந்த வரதராஜனை நான் தான். மாப்பிள, நீங்க என் பொண்ணு ஞாபகமாவே இருக்கிறீங்க. பொண்ணு உங்க ஞாபகமாவே இருக்கிறா. உங்க ரெண்டு பேரும் ஞாபகமா நான் இருக்கிறேன். அது போதும் மாப்பிள. நேரமாவது இல்ல, போய் படுத்துங்கயா. செலவு பண்ணி இஸ்திரி போட்டு மடிச்சு குடுக்கணுமோ? ஒரு வருஷத்துக்கு எத்தனை தடவை நான் ஜெயிலுக்கு வர்றேன், இத கூட நீங்க எல்லாம் செய்யக்கூடாதா மாப்பிள? ஒரு வாரம் ஜெயில சந்தோஷமா வந்திருந்த மாப்பிள, நாளைக்கு ஏதோ சுதந்திரத்தை கொடியேற்றாங்களா? என்ன விடுதலை பண்ணிட்டாங்க பாவிக. நேர நேரத்துக்கு சாப்பிடுங்க மாப்பிள, நான் போயிட்டு சீக்கிரமா வர்றேன். என்னது? போயிட்டு வர்றேன். போயிட்டு சீக்கிரமா வர்றேன். என்ன வர்றையா போயிட்டு? இங்க வாயா. சாப்பாடுனா அவன் உட்கார்ந்து சாப்பிடுவான். இங்க என்ன, ஒருத்தன் ஓடிட்டே சாப்பிடறான், ஒருத்தன் குச்சிக்கிட்டே சாப்பிடறான். இன்னைய விஷயம் அது ஏன் சார் கேக்குறீங்க? கறிக்கிழம்பு போடுற அன்னைக்கு அவங்க அட்டுவலையும் தாங்க முடியல. ஜெயில நான் வச்சுதான் சார் சட்டம், எல்லாம் அவங்க வச்சதுதான் சட்டம். இதுல வேற புதுக்கட்சி ஆரம்பிக்க போறாங்களாம். ஆமா சரி, நீ போ சார். ஏயா, ஜெயில எல்லாரும் சாப்பிட்டாங்களா? எல்லாரும் சாப்பிடறாங்க சார். கோவிந்த மாத்திரம் சாப்பிட மாட்டேன்னு அடம்பிடிக்கிறான் சார். இன்னைக்கு கறிக்குழம்புன்னு சொன்னியா? ரெண்டு நல்லி எலும்பு எடுத்து போட வேண்டியது தானே? கேட்க மாட்டேங்கிறா சார். பச்சை தண்ணி கூட சாப்பிடாம உண்ணாவிரவன் சாக போறேன்னு அட்டம்பிட்டிக்கிறான் சார். ஐயோ, ஜெயில எவனாவது செத்தான்னா என் பொழப்புக்கு ஆபத்து ஆயிடுமையா? அவனை தாஜா பண்ணி கொஞ்சம் சாப்பிட வையா. யாரு? நானா சார்? 14 வருஷம் ஜெயில் தண்டர முடிஞ்சு 4 கழிச்சு ரிலீஸ் ஆக போறேன். இன்னும் 2 வருஷம் வேணாலும் என்ன உள்ள வச்சிருங்க. தயவு செய்து அந்த மசாலாட்டி கெஞ்சி வைக்காங்க. எனக்கு பசிக்குதுதான். இருந்தாலும் மனசுதான் பிறந்தோம், ஒரு வைராக்கியம் வேணும்ல. ஒண்ணு நீ சாப்பிடணும், இல்ல எங்களை சாப்பிட விடணும். உண்ணாவிரங்கிற பேர்ல சோத்த முன்னால வச்சு எப்படி சும்மா இருக்கிறது? கை கட்டுறது வாய் கட்டலையே. அப்படி கேளுங்க. இத பாருங்க, என்ன உணர்ச்சி வசப்படுத்தாதீங்க. என் மாப்பிள்ள சொல்லாம நான் சாப்பிட மாட்டேன். அப்போ உன் மாப்பிள்ள சொன்னாதான் சாப்பிடுவேன், இல்ல உயிரை விட்டுவியா? அப்பா, இந்த காலத்துல ஜெயில சோறு போடுறதே பெரிய விஷயம். இந்த அழகுல உன் மாமங்கார உண்ணாவிரதம் இருக்கிறேன்னு சொல்றான். உண்ணாவிரதம் இருந்தாலும் பரவாயில்ல, செத்துக்கித்து தொலைச்சான்னா என் வேலைக்கே ஆபத்தாயிடும். என் வேலை போனாலும் பரவாயில்லப்பா. உனக்குன்னு சொல்லிக்க ஒரே ஒரு சொந்தம் உன் மாமங்காரன் தான். அவனும் போயிட போறான்ப்பா. மாப்பிள்ள கிட்ட ஜெயிலர் ஏதோ பேசுறாருன்னு நினைக்கிறேன். மாமா சாப்பிடுங்க. சாப்பிடுற மாப்பிள, சந்தோஷமா சாப்பிடுற மாப்பிள. என் மாப்பிள்ளையே சொல்லிட்டாரு, சாப்பிடுறேன். மாப்பிள்ள இன்னைக்குதான் மாப்பிள்ள சந்தோஷமா சாப்பிடுறேன். உங்களை அடிச்சவன கெஞ்ச வச்சுட்ட மாப்பிள, அதுவே எனக்கு போதும் மாப்பிள. சாப்பிடுற மாப்பிள, சந்தோஷமா சாப்பிடுற மாப்பிள. ஏன் என்ன அடிக்கிற? சாப்பிட்ட உடனே தெம்பு வந்துருச்சு, சாப்பிடுறதுக்கு ஏதாவது செய்ய வேண்டாமா? அதுக்காக என்ன அடிக்கணுமா? ஓம் பிரச்சனையே பெருசா போச்ச. அண்ணே மணி என்ன? வா, நீ செஞ்ச தப்புக்கு இன்னும் 1.5 வருஷம் கழிச்சுதான் ரிலீஸ் ஆக போற. இப்ப மணி கேட்டு என்ன பண்ண போற? தூங்க போறேன். அப்போ நீ டைம் பார்த்துதான் தூங்குறியா? ஒரு முயற்சி தான். ஏற்கனவே முயற்சி பண்ணதான் நீங்க 3 பேரும் உள்ள இருக்கிறீங்க. மறுபடியும் முயற்சி பண்ணி என்ன பண்ண போறீங்க? நோ க்வெஸ்டின். நான் ஒன்னும் உங்ககிட்ட கேட்கவே இல்லையே. நான் ஒன்னும் பேசலையே. இப்ப என்னமா பேசுற மாதிரி இருந்தது? அவர் ஒன்னும் பேசலீங்க. அவர் ஒன்னும் பேசலீங்க. நீயே பேசுற? அவன் ஒன்னும் பேசலீங்க. இப்ப நீங்க 2 பேரும் பேசுறே இல்லையா? பேசலீங்க. இப்ப நான் இந்த இடத்த விட்டு போய் வேண்டுதலுக்காக விருதம் இருக்கலாம், அதுல நியாயம் இருக்கு. இப்படி வீப்புக்காக இருந்தா யார்தான் என்ன பண்ண முடியும்? கடைசியில எல்லாம் என்னாலதான் சொல்லிடுவீங்களே. அதான் சாப்பிடுற வரைக்கும் பொறுமையா இருந்தேன். ஏய்
அப்புறம் நீ என்ன நினைச்சிட்டு இருக்கீயா? ரோட்ல அந்த ஆட்டம் ஆடுறீங்க? அவர் ஒரு பக்கம் வீடு கட்டுற, நீ ஒரு பக்கம் என்னடி? நாங்க மட்டும் ஆடணும், நீங்களும் தானே ஆடுனீங்க. நீங்க ரெண்டு பேரும் ஆடி நல்ல பேர் வாங்கிடுவீங்க. ஊர்ல பாக்குறவனா என்ன மட்டும் ஒன்னும் தெரியாது கேனேன்னு சொல்றதுக்கா? அங்க என்ன இங்கேயும் ஆட வேண்டி. ஏய், போலீஸ் வேலைக்கு எழுதிதானே போட்டேன், எனக்கு என்னமோ போலீஸ் வேலை கிடைச்ச மாதிரி போலீஸ் யூனிஃபார்ம்ல போட வச்சு என்ன இம்சப்படுத்திட்டீங்களே. மாப்பிள்ளை என் பொண்ணுக்கு பிறந்த நாள். ஆமா, பெரிய ஜான்சி ராணி. என்னது சாம்பாரு? சாம்பார் அவனி ரெண்டு இட்லி எடுத்துட்டு வா, மாப்பிள்ள சாப்பிடுவாராட்டிருக்கு. இந்த டிரெஸ் போட்டாதான் அவ சாப்பிடுவோம் சொன்ன, அதனால தான் போட்டேன். அதுக்காக நீ இவ்வளவு அதிகாரம் பண்ணக்கூடாது. அதிகாரமா மாப்பிள்ள? இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்களே, என்னப்பா இது? என்ன தெரியுதா? என்ன அம்மி, இது எப்ப வாங்கினது தெரியுமா? எப்ப வாங்கினது? என் பொண்ணு பிறந்தப்பா. ஏன் வாங்கினீங்க அப்போ? என் பொண்ணு இந்த அம்மை முடிச்சு அருந்தது பார்க்க வேண்டாமா? ஏன், அது சும்மா தான் இருக்கு, அது மேல நின்னு பார்க்க வேண்டியதானே. கள்ளத்துக்கு அவன் மண்டல போட. இல்லீங்க மாமா, இந்த டிரஸ்ல நீங்க எப்படி இருக்கீங்கன்னு பார்க்க ஆசைப்பட்டுதான். போய் அப்படி, நான் என்ன பொருட்காட்சிய? ஊர்ல எல்லாரும் என்ன எக்ஸிபிஷன் வேடிக்கை பாக்குற மாதிரி பாக்க வச்சிட்டீங்க. உங்க அப்பா என்னடனா என்ன காட்டி உண்டியல் வசூல் பண்ணிட்டு இருக்காரு. அது பிறந்த நாள் நிதி மாப்பிள. யோ, கொன்னுடுவோம். என்னங்க மாமா? அப்பா அப்படிலாம் பேசாதீங்க மாமா, அவரு உங்க மேல எவ்வளவு பிரிய வச்சிருக்காரு தெரியுமா? அவர் பிரிய வைக்கிறதா முக்கியம்? வேற யார் வைக்கணும்? வைக்க வேண்டியவ வைக்கணும். அவளுக்கே தெரியும். சினிமா பாக்குறாங்களா இருக்குது? இந்த சினிமா இன்டர்வியூல இருக்குதா? என்ன விஷயம்? என் பொண்ணுக்கு இன்னைக்கு பிறந்த நாளே. ஐயோ, எங்களால வர முடியாது, எங்க ரெண்டு பேருக்கு ரொம்ப எங்கேஜ்மென்ட் இருக்கு. நீங்க ஒண்ணும் வரவேண்டாம், என் பொண்ணும் மாப்பிள்ளையும் சினிமா பாக்கணும், நாங்க அதுக்காக டிக்கெட் வாங்க வந்தேன். அவங்க ரெண்டு பேரும் படம் பார்க்க இங்க வரதானே? என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க சொன்னதா இங்க சொன்னேன். முதல் வாய்ப்பு டிக்கெட் யாருக்கு கொடுத்துற வேண்டாம், மாப்பிள்ளையும் பொண்ணு அங்க உட்கார்ந்து படம் பாப்பாங்க. எவ்வளவு பணம் வேணும்? ஐயய்யா ஐயய்யா. என்ன ஐயய்யா? இன்னைக்கு படம் இல்லைங்க. அது எப்படி படம் எல்லாம் போகும்? நான் சொன்னா உங்களுக்கு பொய் சொல்ற மாதிரியே இருக்கும். இல்ல வேற மாதிரி இருக்கும். நீ சொல்ல வேண்டியதை சொல்லு. படப்பட்டியே வரலங்க. படப்பட்டி வரலன்னா அப்ப படம் இருக்காது. அதைத்தானே நாங்க ஆரம்பத்திலேயே சொன்னோம். அப்ப நான் வர்றேன். சரிங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள மாப்பிள்ள மாப்பிள்ள. என்ன நான் பாக்கும்போது காணும்? அது அப்படிதான். ஆமா, ஷோக்கு டிக்கெட் வாங்க சொன்ன, வாங்கிட்டீங்களா? அது என்னமோ தெரியல மாப்பிள. தியேட்டருக்கு முன்னால பெரிய போஸ்டர் எல்லாம் ஒட்டி இருக்கிறாங்க. இந்த ஊர் ஜனங்கள் நிறைய பேர் படம் பாக்குற நிக்கிறாங்க. என் பொண்ணு மாப்பிள்ளையும் நானும் படம் பாக்கணும், ஒரு மூணு டிக்கெட் கொடுங்கன்னு கேட்டேன். உங்க பேரு சொன்னோடனே சுத்தமா படம் இல்லைன்ட்டான். அவ்வளவு கூட்ட நிக்க போய் ஏன் ஷோ கேன்சல் பண்றான்? இதையேதான் நானும் கேட்டேன். ரீல் வரலங்கிறான். ரீல் வரலையா இல்ல செலவாகுமே டிக்கெட் வாங்காம வந்து ரீல் பண்றீங்களா? சத்தியமே இல்ல மாப்பிள்ள. என்ன நீ திரும்ப தியேட்டருக்குள்ள ஏதோ நடக்குது போல் இருக்கு. அன்னைக்கு நான் போகும்போது கூட சோ இல்லன்ட்டாங்க. அப்படியா? இன்னைக்கு விட்டுறாதீங்க. இங்க வா.
நீங்க நம்ம ரெண்டு பேரும் ஷோக்கு போறோம். ஆனா இப்படி இல்ல. மச்சான், ஓ டிக்கெட் ரூம்ல லைட் எரியுது. ஆளை யாரையும் காணோம். ஆளு இங்க இருக்கறேன். உள்ள வாங்க. கடைசி நேரத்துல வந்து கழுத்து அறுக்கறீங்க. யார் அது? பூசா இருக்கீங்க? வெளியூருங்க. கடைசி பஸ் விட்டோம். இந்த கடைசி ஷோ பார்த்துட்டு காலையில பஸ் பிடிச்சிட்டு ஊருக்கு போலாம்தான். அம்மா டிக்கெட் கிடைக்குமா? முதல்ல படம் இல்லைன்னு சொன்னீங்க. இப்ப படம் ஓடுற மாதிரி தெரியுது. சத்தம் மட்டும் பேசாத. இந்த ஊர்ல முத்து மாணிக்கன ஒருத்தர் இருக்கான். தர்மபுத்திர மாமா பேசுவான். அவனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னு வச்சுங்க, பிரச்சனை ஆயிடும். இப்ப உள்ள பிரச்சனை நடக்குதா இல்ல படம் நடக்குதா? அது வந்து பிரச்சனை கிளம்ப படம். ஐயோ, சீக்கிரம் டோக்கன் வாங்கிட்டு உள்ள போங்க. டோக்கனா? சும்மா சந்தேகம் கேட்டிருந்தா இப்படி? ஆமா, நீ எப்ப பேசினாலும் என் திரும்பி திரும்பி பார்த்து பேசுற. ஐயோ, அந்த முத்து மாணிக்கத்து விஷயம் தெரிஞ்சா கதை கந்தல் ஆயிடும். இந்த முத்து மாணிக்கங்கிறவன் யாரு? போலீஸ் வேலை சேரணும் நானே. அவனா? அவனே தான். அவரா? அவர் வந்தா கதை கந்தல் ஆயிடும். என்ன விட இவன் நிக்கட்டும், நான் உங்க கூட வரேன். எனக்கு விவரமான ஆள் தான் கேட்ல நிக்கணும். அவன் நிக்கட்டும், நீ வா. சரி. டேய் தம்பி, நீ இங்கே நில்ற. நானும் வருவேன். இன்னைக்கு புதுசா விஷயம். என்ன விஷயம் சொல்ல? நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். என் மாமனுக்கு போலீஸ் உதவி கிடைச்சிருச்சு. அப்ப வர்ற தையிலேயே காலத்துல தாலி ஆயிடும். தையா? இது ஆடி. தைக்குன்னு 6 மாசம் இருக்கு. ஆத்தாடி, அத்தனை நாள் நம்மளால தாங்க முடியாதுப்பா. அக்கா, தனத்துக்கு ரொம்ப ஸ்பீடு. ஏண்டி தானா? கல்யாணம் கல்யாணம்னு ஆசைப்படுறியே, கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ண போற? ஐயோ, ஐயா வெக்கப்படாமல சொல்ல. அக்கா கேக்குறாங்கல்ல, சொல்ல. சொல்லுவேன், உங்களுக்கு மட்டும்தான் சொல்லுவேன். சரி. அடியே, நாமெல்லாம் அந்த காலத்துல மிஸ் பண்ணிட்டோம்டி, மிஸ் பண்ணிட்டோம். இந்த காலத்து பொண்ணுங்க புது புது ஐடியாவா சொல்றாங்க. என்ன அது? என்னவா? நீயும் டெக்னிக்கலா?